நமஸ்தே. இன்றைய அற்புதங்களை கேட்பதற்கு முன் நாம் ஸ்ரீ அம்மா பகவான் நமக்கு அளிக்கும் இன்றைய ஞான போதனைகளை கேட்போம். அகங்காரம் அறிவின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கிறது. இன்று நம்முடன் முதலாவதாக அற்புதத்தை பகிர்ந்து கொள்பவர் மனோகர். நான் கர்நாடகாவில் தார்வாடியில் வசிக்கிறேன். நான் கடந்த 12 வருடங்களாக இந்தியா ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தின் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியராக பணிபுரிந்து வருகிறேன். என் மாத வருமானம் நான் எதிர்பார்த்த அளவு இல்லை. எங்கள் அன்றாட செலவுகளை சமாளிப்பதே கடினமாக இருந்தது. மற்ற ஊழியர்கள் அதிகமாக சம்பாதிப்பதை பார்த்து என் நிலை எனக்கு கவலையை அளித்தது. என்னால் ஏன் அதிகமாக சம்பாதிக்க இயலவில்லை என்று யோசித்துக் கொண்டே இருந்தேன். ஜனவரி 2020 எனக்கு அதிக வருமானம் வேண்டி ஸ்ரீ அம்மா பகவானிடம் பிரார்த்தனை செய்தேன். நான் ஆச்சரியப்படும் வகையில் ஜனவரி மாதத்தில் இருந்தே என் மாத வருமானம் 7 மடங்கு அதிகமானது. எங்கள் குடும்பத்தின் நிதி நிலைமையை நாங்கள் வியக்கத்தக்க அளவு முன்னேறியது. நாங்கள் இப்பொழுது ஆனந்தமான திருப்தியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம். எங்கள் வாழ்க்கையே மாற்றி அமைத்த மிக பெரிய அற்புதத்தை நிகழ்த்திய ஐஸ்வர்ய பிரதாத ஸ்ரீ அம்மா பகவானின் ஆசீர்வாதங்களுக்கு எங்கள் இதயபூர்வமான நன்றிகள். இரண்டாவதாக இன்று நம்முடன் அற்புதத்தை பகிர்ந்து கொள்பவர் நீதி தேவி. நான் சென்னையில் வசிக்கிறேன். என் தாய் உள்பட என் முழு குடும்பமும் கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருந்தது. உடனடியாக அனைத்து ஏகத்துவ குடும்பத்தினரிடமும் பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டிருந்தேன். மேலும் என் அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் நத்தத்தில் நிகழும் சர்வேஸ்வர்ய சச்சந்தான பிரார்த்தனையில் பதிவு செய்தேன். என் தாய் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டார். நானும் என் மகனும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்ததால் எங்களை காகிதமில்லத் கல்லூரியில் தனிமைப்படுத்துமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். ஆனால் நான் வீட்டில் இருக்கும் என் தாயை கவனிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. நான் ஸ்ரீ பகவானிடம் நாங்கள் வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தேன். அற்புதமாக என் வேண்டுகோள் ஏற்கப்பட்டது. பின்னர் என் கணவருக்கு அதிக காய்ச்சல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நான் பயத்தில் மூழ்கினேன். நத்தம் மற்றும் உள்ளூர் சச்சங்க சேவகர்கள் என்னுடன் தினமும் தொடர்பு கொண்டு என் சோர்வடைந்த மனதிற்கு தைரியம் அளித்தனர். அவர்கள் அனைவரும் என் முழு குடும்பத்தினருக்கும் கூட்டு பிரார்த்தனை செய்தனர். 6வது நாள் என் கணவர் வீட்டுக்கு திரும்பினார். இறைவனின் அனுக்கிரகத்தால் என் முழு குடும்பமும் குணமடைந்தது. எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்து ரட்சிக்கும் பரம்பொருள் ஸ்ரீ அம்மா பகவானுக்கு இதயபூர்வமான நன்றிகள். எங்களுக்காக பிரார்த்தனை செய்த அனைத்து பக்தர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகள்.